இறைவனுடைய திருவுள்ளத்தை குளிரமைக்கும் வண்ணம் நமக்கு தோன்றா துணையாகவும் தோன்றி துணையாகவும் நம்மை வழிநடத்துகின்ற கங்காதரீஸ்வரர் அன்னபூரணி அம்மையுடைய திருவடிகளை நினைந்து அதனை ஒட்டியே மாதந்தோறும் நம்முடைய ஆலயத்திலே முற்றோதல் என்கின்ற ஒரு நிகழ்வை செய்கின்ற அன்பு பெரியவரும் இணைந்து தினந்தோறும் நடத்துகிறார்கள் என்பது பெருமகிழ்ச்சிக்குரியதாக இருக்கிறது. அவர்களும் அவர்கள் குழுவினரும் என்னாலும் பொன்னாளாக அமைய இறைவன் இறைவியனுடைய திருவடிகளை நினைந்து இந்த ஆலயத்திலே நடக்கின்ற எல்லா நிகழ்வுகளுக்கும் தலைமையும் பொறுப்பும் எல்லா நிகழ்ச்சிக்கும் அவரே பொறுப்பாக இருக்கிற வேண்டும் என்று கங்காதர ஈஸ்வரர் அன்னபூரணி அம்மையையும் இறைவனையும் நினைந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்துள்ள அன்பு நெஞ்சம் ராஜகணபதி ஐயா அவர்களுக்கு, நமது சுரேந்திர பாபு ஐயா அவர்கள் கதராடினை பொன்னாடையாக அணிவித்து சிறப்பு செய்கிறார்கள். எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அதே போல மாதந்தோறும் இவ்வாலயத்திலே முற்றோர்கள் திருவாசகம் என்கின்ற தேனை இந்த ஆலயத்துக்கு வருகின்றவர்களுக்கெல்லாம் வாரி வாரி அந்த தேனை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய அன்பு நெஞ்சம் மணிவண்ணன் ஐயா அவர்களுக்கு இப்போது கதராடினை சுரேந்திர பாபு அண்ணன் அவர்கள் இப்போது அணிவிப்பார்கள். திருக்கழுக்குண்டன் செல்வா போற்றி, பொறுப்பமர் புவனத்து அரணே போற்றி. அதே போலவே துணையாக இருக்கின்ற அன்பு நெஞ்சம் வெங்கடேசன் ஐயா அவர்களுக்கும் இந்த கதராடினை பொன்னாடையாக அணிவித்து சிறப்பு செய்கிறது. முதலிலே குறிப்பிட்டதை போலவே இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையும் எல்லா நல்ல காரியங்களும் அவர் முன் செல்ல, நாம் எல்லாம் பின் செல்ல. இந்த 13ஆம் தேதி ஆரம்பிக்கின்ற இந்த நிகழ்வானது 27ஆம் தேதி வரை சிறப்புடன் நடைபெற சிவபக்தர்களும், அதுவும் இந்த தேர் ஓடும்போது வந்து பார்த்திங்கன்னா பெண் அடியார்கள் அனைவருமே நமக்கு காட்சி, காரைக்கால் அம்மையார் மாதிரியே எல்லாருமே வந்து இந்த தேரை இழுத்து கொண்டு சென்று ஊர் முழுக்க இருக்கின்ற இங்கே ஆலயத்திற்கு வருகின்றவர்களையும் வராத அன்பு நெஞ்சம் வீட்டிங்களே இருக்கின்ற அன்பு நெஞ்சங்களுக்கெல்லாம் கங்காதர ஈஸ்வரர் அன்னபூரணி நீங்கள் வரலன்னா பரவாயில்ல, நான் உங்கள் வீட்டுக்கே வந்து காட்சி தருகிறேன் என்கின்ற நிலையிலே அவர் செல்கிறார். நம்முடைய 63 ஒருவராக இருக்கின்றவர் காரைக்கால் அம்மை இன்றும் திருவேலங்காட்டிலே அவர் பாடிக்கொண்டே இருக்கிறார். இறைவன் ஆடிக்கொண்டே இருக்கிறதாக ஜெகதீதம். அந்த வகையில் அந்த அம்மாவை நினைந்து இந்த நிகழ்ச்சியானது தூய அன்போடு பாட வந்துள்ள இந்த குழுவினர் தினந்தோறும் ஒரு 5-5.5 மணிக்குள்ளாக வந்து லட்சுமி பிரியா அம்மா அவர்கள் தொடங்கி வைத்திருவார்கள். நாங்கள் லோக்கலில் இருக்கும்போது நானும் தினந்தோறும் வந்துடுவேன், இல்லைனாலும் வந்தவுடனே லட்சுமி பிரியா அம்மா அவர்கள் ஆரம்பித்து வைப்பார்கள். அந்த வகையிலே நினைந்து இந்த நிகழ்ச்சியினை தொடர்ந்து நடத்த வேண்டும். அது மட்டுமல்லாமல் நீங்கள் நடத்துகின்ற இந்த முதல் நிகழ்வு தூய அன்போடு நடத்துகின்றது. இறைவன் இறைவின் மனம் குளிர்ந்தால் எல்லா நிகழ்வுகளும் சிறப்பாக இருக்கும். அதில் எல்லாம் ராஜகணபதி குழுவினரிடத்திலே இருக்கிறது. நீங்கள் அன்போடு நீங்கள் உருகி பாடினால் எதை நினைத்து பாடுவீர்களோ அதுவாக மாறும். நாங்கள் நினைப்பதெல்லாம் இந்த விழாவானது சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டே இருக்கிறது. அதற்கு முதல் காரணமாக ராஜகணபதி ஐயா அவர்களை நினைந்து இந்த நிகழ்ச்சியினை தொடங்குமாறு அன்போடு அழைக்கிறோம். நன்றி, வணக்கம், சிவாய நமோ. Okay.